ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலை அஜித் வந்து ஏஆர் முருகதாஸ் கூட ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபிலிமில் இணையிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் அஃபிஷியலாக இருந்தால் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட் காத்துட்ருக்கு. அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே முருகதாஸ் கிட்ட சோசியல் மீடியாஸ் அதாவது ட்விட்டரில் வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ இங்கே தலை அஜித்தை வச்சு ஃபிலிம் பண்ண போறீங்கன்னு. அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித் எனக்காக ஒரு கால் சீட் ஓகே சொல்லிட்டார்னா கண்டிப்பாக அஜித்தை வச்சு படம் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு வந்து ஒரு மாஸ் த்ரில்லர் ஃபிலிம் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தலை அஜித்தும் ஏஆர் முருகதாஸும் என்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீனா தான். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. போத் கிரிட்டிக்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. அஜித்குமார் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஹெச் வினோத் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, அதுதான் AK-61. நெக்ஸ்ட் என்ன ஃபிலிம் பண்ண போகிறான்னு பார்த்திங்கன்னா AK-62. அதோட டேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன். அதே மாதிரி அந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக அனிருத் ஒர்க் பண்ணுறாரு. அதே அகெயின் பார்த்திங்கன்னா AK-63 வந்து தலை அஜித் அண்ட் ஏஆர் முருகதாஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கிறதாவும் ரிப்போர்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருந்ததாகணும். ஏஆர் முருகதாஸ் வந்து அஜித் கூட மறுபடியும் காம்போவில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ட்ரீமில் இருக்காரு. இது மட்டும் நடந்துச்சுன்னா வேறு லெவல் ஃபிலிமாக இருக்க போகுது. நம்ம தலை அஜித்தோட ரீசன்ட் ஃபிலிம் வலிமை பார்த்திங்கன்னா ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அஜித்தோட பவரால் ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை ஒரு ஹிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து ரீசெண்டாக ரொம்பவே ஃபார்ம் அவுட்டாக இருக்காரு. அவரோட கடைசி 3 படம் பார்த்திங்கன்னா அதாவது சர்க்கார், ஸ்பைடர் அண்ட் தர்பார் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆவரேஜ் ஃபிளிக்காக தான் இருந்திருக்கு. மேபி ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த அஜித் கூட ஒர்க் பண்ணுற ஃபிலிமு மேசிவான ஒரு கம்பேக்காக இருக்கலாம். அதே மாதிரி ஏஆர் முருகதாஸோட கம்பேக்குக்கு காலிவுட் சினிமா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை மறக்காம எங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.